வீட்டுல விளக்கேத்துறது வாழ்க்கையில விளக்கேத்துற மாதிரி. வாழ்க்கை தரம் உயரணும்னா விளக்கேத்துற எண்ணெயோட தரமும் தெய்வீகமா இருக்கணும் இல்லையா? 108 வகை தெய்வீக மூலிகைகளோட 5 வகை அரிய எண்ணெய்களும் பசு நெய்யும் சேர்த்து சுப முகூர்த்தத்துல தயாரிக்கப்பட்டது சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய். விளக்கேற்ற யோகமான எண்ணெய் சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய் ஃபார் பாசிட்டிவ் எனர்ஜி. கஸ்டமர் கேர் +91998093033 +91767622212. கனிவான முகமும் குறுகுறுப்பான பார்வையும் பார்த்த மாத்திரத்தில் இவர் வந்து அறிவு சார்ந்தவர், இவரை ஏமாற்ற முடியாது, துடுக்கானவர், உற்சாகம் உள்ளவர், நல்ல ஒரு முக ரூபமே எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு முக லட்சணத்தை கொண்டவர். இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களை பொருந்திய கும்பராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பரிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூட. வாழ்த்துக்கள் எதற்கு தெரியுமா? குரு பகவான் உங்களுக்கு 11வது இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து நிறைய லாபங்களை கொடுக்க போகிறார். சனி பகவான் வந்து விரயத்தை கொடுத்தாலும் குரு பகவான் நான் இருக்கிறேன், குறைவில்லாத வருமானத்தையும் கொடுக்கிறேன் என்று கொடுக்க போகிறார். சனி பகவான் உங்களை ராசிக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனாலும் 12வது இடமான விரயஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தூக்கத்தை கெடுத்து, நிதிரையை கெடுத்து, துர்சொப்பனங்களை கொடுத்து, நிறைய அலைச்சல்களை கொடுத்து, நிம்மதி இல்லாத ஒரு நிலையை கொடுத்து, செலவுகளையும் இழப்புகளையும் கொடுப்பார். இது சனி பகவானுடைய நேச்சர். குரு பகவான் பாசிட்டிவ் பிளானட்டாக இருந்து லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறதுனால நிறைய லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும், நல்ல மனிதர்களுடைய பழக்க வழக்கங்களையும், நண்பர்களிடமிருந்து உதவிகளையும் அள்ளி கொடுக்க போகிறார். எங்கே போனாலும் உதவிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஆகும், பேலன்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இப்போ என்ன கவனம் இருக்கணும் உங்களுக்கு, சைக்காலஜிக்கலி இது எப்படி ப்ராசஸ் பண்ணுறாரு, அதாவது ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடமே வந்து 12வது இடம், மோக்ஷஸ்தானம்னு சொல்லுவோம், புனர்ஜென்மஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த 12வது இடத்துக்கு வந்து சனி பகவான் வந்து அமர்ந்திருந்தாலே இழப்பு, மனிதர்கள்ட இழப்பு, அதாவது தாய் தந்தையார் வயோதிகர்களாக இருந்தால் இழக்க நேரிடும், நண்பர்களை இழக்க நேரிடும், உறவுகளிலே விரிசல், குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமைகளிலே குந்தகம் ஏற்படும், அல்லது படிப்பில் இழப்புகள் ஏற்படும், சிலருக்கு ஆரோக்கிய இழப்புகள் ஏற்படும், இது மாதிரி இழப்புகளை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது இதை சரி செய்து கொள்ள வேண்டும். இது பலன் அப்படின்னா 2020 வந்து பரவாயில்லை, குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார், 2021 வர்றப்போ லாபஸ்தானத்திலேருந்து குரு பகவானும் வந்து விரயஸ்தானத்திலேருந்து உட்காருவார். ஸோ குருவும் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸு, ட்ராவல், அலைக்கழிப்பு, ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். சனியும் அதுதான் பண்ணுவார். ஸோ டபுள் இஷ்யூஸ், ரெண்டு பேர்கிட்டமே இந்த குருவோடைய பலம் இருக்காது, சனியுடைய அதிகம் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் எனர்ஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது. ஸோ அதனாலே சைக்காலஜிக்கல் இம்பேலன்சஸ், நீங்கள் நிறைய திறமையான ஒரு டேலண்ட்டு, கெப்பாசிட்டி, கேலிபர், எபிலிட்டி, ஸ்கில்ஃபுல், இதெல்லாம் நீங்கள் தான், இருந்தாலும் உங்களுடைய ஸ்கில் உங்களுக்கு உதவாது, நிறைய எரர்ஸ் வரும். உங்களுடைய அந்த பிரயத்தனம், முயற்சி, பிரயாசை என்று சொல்லக்கூடியது, அந்த உங்களுடைய பிரயாசைகளை, உங்களுடைய முயற்சிகளை, தவறான முயற்சிகள் உங்களுக்கு உந்தப்படும். எண்ணங்கள் வந்து கொஞ்சம் நல்ல விஷயங்கள், இதெல்லாம் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் பண்ணுறப்போ வந்து தவறாக பண்ணுறதோ, மாற்றி பண்ணுறதோ, கடைசி நிமிஷத்தில் வேறு யாரோ ஒருத்தர் என்னமோ சொன்னாங்க, அது மாதிரி ராங் நாலேஜோடைய ரிசெப்டிவிட்டி அதிகமாகி அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் கவனமாக இருக்கணும், எல்லாத்தையும் எழுத பழகுங்க, என்ன பண்ணணுமோ அதை மேலே எழுதி பாருங்கள், அப்புறமேல அதை படித்து பாருங்கள், அப்புறமேலே பண்ணுங்கள், இது பண்ணினா சிறப்பான பலன்கள் உண்டு. இப்போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய வேறுபாடுகள், மனக்குறைகள்லாம் ஏற்படும். இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மறந்து மன்னித்து பொறுமையாக இருந்து கொஞ்சம் காலம் நல்ல காலம் வரட்டும்னு நினச்சி பார்த்து அப்புறமேல
செயல்பாடுகளை செய்வது நல்லது. பரிமாற்றங்கள், பணப்பரிமாற்றங்கள்ல ரொம்ப கவனம் இருக்கணும். ஏன்னா பணப்பரிமாற்றங்கள் வந்து இழப்பு கொலையோ அல்லது லாக் ஆஃப் மணி லாசஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் நிதானிச்சு செய்யணும். புதுசாக அதாவது தொடங்க வேண்டாம், பண்ண வேண்டாம். அட்வென்ச்சரஸ் ஒர்க் பண்ண வேண்டாம். ரிஸ்க் எடுக்காதீங்க. நெடுந்தூரம் பிரயாணம் போகிறது, பைக் ஓட்டின்ற ரொம்ப தூரம் போகிறது, ஒருத்தரே போகிறது, தனியாக இளம்பெண்கள் எஸ்பெஷலி நல்லா கேட்டுக்கோங்க, இளம்பெண்கள் இளைஞர்கள் அஷ்டமி நவமி சதுர்தசி சதுர்த்தி இந்த நான்கு திதிகளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சாயங்காலத்தில் வெளியில் தெரிய வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் இம்பேக்ட் ஏற்படும். எஸ்பெஷலி சதுர்த்தி தினத்தில் ரொம்ப அதிகமாகவே ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்கக்கூடிய ஒரு சக்தி இல்லை. சஹசிரார சக்கரம் ரொம்ப வீக்காக இருக்கும். உங்களுடைய அநாத சக்கரம் கண்டபடி ப்ராசஸ் பண்ணும். விசுத்தி சக்கரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ன சென்சஸ் மூலமாக என்ன ஒரு உந்துதல் வருதோ அதை தான் பேசும், பேச அலோ பண்ணும். அந்த அநாகத சக்கரம் இருக்க அது மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் உங்கள் மனசுக்குள்ளே பூந்து நிறைய ட்ரில் பண்ணுவாங்க, நிறைய வண்டி ஓட்டுவாங்க. ஸோ அந்த மூலாதார சக்கரம் இருக்க அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், எனர்ஜி இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அஜீரண கோளாறு, ஒரு இடத்துல உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாத ஒரு நிலை, அநாகத சக்கரத்தினுடைய வீக்னஸ்னால உங்களுக்கு எதை எப்படி எப்படி மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் தெளிவில்லாத ஒரு நிலைமை, வார்த்தையிலே தடுமாற்றம் விசுத்தி சக்கரத்தினால, ஆக்னா சக்கரத்தில் எதை எப்படி பண்ணணுன்ற ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமை, கண்டபடி ப்ராசஸ் பண்ணுறது, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறது, ஸோ சில நேர தவறுகளை செய்ய தூண்டுவது, இழப்பு, இந்த ரிசீவிங் தி நெகட்டிவ் எனர்ஜி, என்ன ராங் ஃப்ரெண்ட்ஸுடைய பழக்கம், ராங் பிளேசஸுடைய ஒரு இடம், சில சனி பகவானை இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இடமா, அது மாதிரி ஜனங்களாக வந்து உங்கள்கிட்ட கிடைப்பாங்க. அந்த எனர்ஜியெல்லாம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணணும், வீட்டில் உங்களுடைய சக்கரங்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோரணத்தை கட்டணும். முதல்ல மகர ராசி கும்பராசி அன்பர்கள் ரெண்டு பேருக்கும் தான், எஸ்பெஷலி கும்பராசி அன்பர்களே, வாயிலில் தோரணம் கட்டுங்க, மாவிலை தோரணம் கட்டுங்க, பிளாஸ்டிக் தோரணம் கட்டாதீங்க. வாசலில், வாசக்கால் அதாவது நிலைவாசலில் வெள்ளிக்கிழமை என்று அதை வந்து சுத்தமான நீரால் சுத்தி செய்து மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து புஷ்பம் வைத்து வாசலிலே விளக்கேற்ற வேண்டும். இருபுறத்திலும் சம்ரக்ஷண வாஸ்து தீப தைலம்னு இருக்கு, அந்த ஆயில் ஏற்றுங்க. அதுதான் நிஜமான பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். சமிருத்தி அப்படின்னு ஒரு தீப எண்ணெய் இருக்கு, அதை வாங்கி வீட்டுக்குள்ளே ஏற்றுங்க. கூடவே சனீஸ்வர சாந்தி தீப தைலத்தை ஏற்றுங்க, தனி விளக்கில் ஏற்றணும். வீட்டுக்குள்ள அந்த ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த சக்திகள், அந்த ஒரு எலக்ட்ரான்ஸ், அந்த ஒரு எனர்ஜி உங்களுடைய சக்கரங்களை எல்லாம் பலப்படுத்தும். இப்போ வெளியிலேருந்து சனி பகவான்கிட்டேருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணுது, உங்கள் சக்கரங்களை வீக் பண்ணும். இந்த ஒளியினாலே உங்களுக்கு உடைய சக்கரங்கள்லாம் பலப்படும். இது லைட்டு தெரப்பி, தீபம் தெரப்பி. இப்போ சவுண்டு தெரப்பி ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். விநாயகருடைய மூல மந்திரத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுஷ்டானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும். அதிகாலையில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாயங்காலம்னா 5-6 இல்லை 5:30 ஒரு 7 அந்த டைமில் தான், 5-7 தான் பண்ணணும். காலையில் 6 உள்ளே பண்ணக்கூடிய ஜபத்துக்கு அதிகமான பலன் கிடைக்கும். 6 காலையில் 9 வரைக்கும் உள்ள பண்ணக்கூடிய ஜபத்துக்கு மிதமான பலன் தான் கிடைக்கும். 9 பெறக்கூடிய பிறகு பண்ணக்கூடிய ஜபத்துக்கு ரொம்ப சொற்பமான பலன் தான் கிடைக்கும். அதனால் இதெல்லாம் டெக்னாலஜி தான். எனர்ஜியை வந்து எப்படி ரிசீவ் பண்ணுறது, ஒரு சவுண்டை ஒரு மந்திரத்தை வந்து நம்ம ரிப்பீட்டடாக சாண்ட் பண்ண அது கனெக்டட் ஒரு எனர்ஜி இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்து திரும்பவும் அது உங்களை வந்து சேரும். அதான் ஒரு மாலை அப்படின்னு சொல்கிறப்ப 108
அப்படின்னு சொல்லும். 108 முறை அந்த ஜபம் பண்ணணும் கண்டிப்பாக. 108 முறை ஜபிச்சிட்டேன் அப்படின்னு டக்குன்னு எழுந்திரிச்சிருக்க கூடாது, எழுந்து அந்த இடத்தை விட்டு அந்த பக்கம் போகக்கூடாது. 108 முறை நீங்கள் ஜபித்த பிறகு அந்த 108 முறைக்கு ஜபம் செய்வதற்கு எத்தனை நிமிடங்கள் ஆனதோ அதில் பாதி அளவு நீங்கள் அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டும். திஸ் இஸ் அட்வான்ஸ்டு டெக்னிக், மெடிடேஷன் டெக்னிக். இதெல்லாம் இந்த ஃபைனலாக நீங்கள் சான் பண்ண அந்த ஒலி திரும்பவும் வந்து உங்களை அடைவதற்கு அந்த டைம் வேணும். கொஞ்ச நேரம் அமர்ந்து பிறகு எழுந்து செல்ல வேண்டும். உங்களுக்கு நிறைய டாக்ஸின்ஸ், மென்டலி டாக்ஸின்ஸ் நிறைய உள்ளே போகும். மனசு புத்தி சித்த அகங்காரம், சித்தத்தோடைய வார்த்தையை மனசு புத்தி அகங்காரம் மூணு சேர்ந்து கொண்டு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணும், அகங்காரம் அதிகமாகும். புத்தி உங்களுடைய இன்டலெக்ட் தான் ஜாஸ்தி, நான் தான் அப்படின்னு நினைக்கும். மனசு எதில் சென்சஸில் எந்த சென்ஸ்லேருந்து இனிஷியேட் ஆகிருக்கோ மனசு அதை தான் திங்க் பண்ண தோணும். ஸோ அந்த ப்ராசஸில் சென்சஸ், அந்த சென்சரி ஆர்கன், அந்த ஐம்பொறிகள், அந்த புலன்கள், அந்த பஞ்ச இந்திரியங்கள், இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நெகட்டிவ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணும். அதுக்கு வந்து மாற்று மருந்து என்னென்னா தியானம் தான். கண்ட்ரோல் கிடைக்கும், கிரிப் கிடைக்கும், கான்ஃபிடென்ஸ் வரும், ஃபோக்கஸ் கிடைக்கும், க்ரியேட்டிவ் தாட்ஸ் வரும், தெளிவு வரும், முகத்தில் களை வரும், அழகு மெலிரும். பிறகு இந்த தியானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாலே ராத்திரி சீக்கிரம் தூங்கணும், ஒரு 10 மணிக்கெல்லாம் தூங்க பழகிக்கங்க. 3 மாசத்தில் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஒரு 3 மாசம் சரியாக செஞ்சுட்டு வந்து இந்த அனுஷ்டானம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான பலன்கள் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். கெட்ட பலன்கள்லாம் அப்படியே விலகிறத பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். ஸோ சவுண்டு தெரப்பி, லைட் தெரப்பி ரெண்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஃபுட்டு தெரப்பி, ஃபுட்டு தெரப்பி அப்படின்னு சொல்கிறப்போ பச்சை காய்கறிகள், ஸ்ப்ரவுட்ஸ், இந்த முளை கட்டின பயிர் வகைகள். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் வடை சாம்பார் சட்னி அதெல்லாம் விட்டுருங்க. மசாலா ஐட்டத்தை விட்டுருங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் காலை உணவு எப்படி இருக்கணும்னா கீரை சூப் வச்சு குடிங்க. ஒரு நாளைக்கு வெறும் பழங்களை சாப்பிடுங்க காலை உணவாக. ஒரு நாளைக்கு வெறும் பச்சை தற்காரி பச்சை காய்கறிகளை வந்து நீங்கள் அந்த கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டு லேசான உப்பு போட்டு அதை மட்டுமே சாப்பிடுங்க காலை உணவாக. ஒரு நாள் வந்து இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடுங்க. இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ என்னாகுது, சனி பகவானுடைய தாக்கத்தினாலே வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி போய் நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் என்ன ஃபீட் பண்ணுறீங்களோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, எப்படி ப்ராணிக் எனர்ஜி உயிர் சத்துக்கள், பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கிரகிக்கக்கூடிய அளவில் உங்களுடைய உடம்பில் அந்த ப்ராணிக் எனர்ஜி வந்து நிறைய உற்பத்தி ஆகும். பாசிட்டிவ் எனர்ஜியைக்கு ரொம்ப ரிசப்டிவாக உங்களுடைய பாடி அந்த கேட்ஜெட் வந்து ரொம்ப சிங்க் ஆகும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு. சரி, அந்த மென்டலி ஒரு ஃபுட்டு வேணும் உங்களுக்கு, அதுதான் மந்திரம். மந்திரா ஜபம் அப்படின்னு சொல்கிறது மைண்டுக்கு வந்து ஃபுட்டு. மென்டல் டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். இந்த ஃபோபியா, கன்ஃபியூஷன்ஸு, சஸ்பேஷியஸ்னஸ்ஸு இதெல்லாம் கிளியர் பண்ணிடும். டவுட்ஃபுல்னஸ் இதெல்லாம் போயிடும். தைரியம் விவேகமும் வரும். இப்போது மைண்டுக்கு ஒரு ஃபுட்டு, பாடிக்கு ஒரு ஃபுட்டு. மத்தியான சாப்பாடு வந்து நீங்கள் நல்லபடியாக சாப்பிடுங்க. பால் ஜாஸ்தி, இந்த பால், பால் சம்மந்தப்பட்ட இந்த பன்னீர் அது மாதிரியெல்லாம் நிறைய கொழுப்பு ஐட்டமாக கொஞ்சம் சாப்பிட்றதை தவிர்த்து கொள்ளுங்கள். சாதாரணமான ஃபுட்டு மத்தியானம் சாப்பிடுங்க. ராத்திரியில் வந்து ஹெவி ஃபுட்டு சாப்பிட வேண்டாம். லைட் ஃபுட்டு, டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி, பலகாரங்கள் மாதிரி சாப்பிடுங்க. ராத்திரியில் வந்து ரைஸு சாப்பிட வேணாம், பலகாரங்களாக சாப்பிடுங்க. நிறைய இந்த எண்ணெயில் பொரித்த பொருட்கள், அந்த எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். இந்த புலால் உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது. சனியுடைய தாக்கம் இருக்கும் பொழுது
இந்த புலால் உணவுகள் எல்லாம் அதிகமாக உடலிலே சேர்ந்தால் நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணும். அது உங்களுக்கு செரிமான கோளாறுகளையோ அல்லது வாயு தொந்தரவுகளையோ எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனில் பிரச்சனைகளையோ இதெல்லாம் அதிகமாக கொடுத்து விடும். பிளட்டில் இம்ப்யூரிட்டி டாக்ஸின்ஸ் போய் சேர்ந்துடும், இம்யூனிட்டியோடைய பவரை வந்து கம்மி பண்ணிவிடும், ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக பண்ணிவிடும். உடம்புல முகத்தில் வந்து கரும்புள்ளி இந்த வாட்ஸ் இந்த பருக்கள்லாம் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த கழுத்துலலாம் பருக்கள், முகத்தில் பருக்கள், அல்லது இந்த முடி கொட்டுதல் அதிகமாக போகிறது, அப்புறமேல வயிற்றுக்குள்ள இந்த சில குரோத்து டியூமர்ஸ் இதெல்லாம் வருது, கேன்சரஸ் இது மாதிரிலாம் வருது. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸின்ஸ் உடம்பில் அதிகமாக ஆக அது கேன்சரஸாக வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும். ஆண்கள் புதன் சனிக்கிழமைகளில் எண்ணெய் ஸ்நானமும், பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் எண்ணெய் ஸ்நானமும் பண்ணுங்கள். நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்டர்னல் சர்வீஸ், நம்ம காரு பைக்கெல்லாம் சர்வீஸ் கொடுறோமோ இல்லையோ, அவங்க எல்லாம் ஆயிலை மாற்றி க்ளீனாக வெளியில் உள்ளெல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சர்வீஸ் வேணும். ஸோ அப்படி சர்வீஸ் பண்ணினாதான் அந்த டாக்ஸின்ஸோடைய அக்குமலேஷன் இருக்காது. டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில் ட்ரைன் ஆகணும். அப்படி இருந்துச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த இன்டர்னல் சர்வீஸுக்கு பேதி சாப்பிடணும், இல்லைன்னா விளக்கெண்ணெயை குடிக்கணும். குழந்தைகளுக்கு ரொம்ப அவசியம், யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் அழகு காப்பாற்றப்படும், முடி கொட்டாது, நல்ல தூக்கம் வரும், நல்ல ஷார்ப்பாக இருக்கும் மைண்டு, ஃபேஸில் ஒரு பிரில்லியன்ஸ் இருக்கும், கண்ணில் ஒரு பிரில்லியன்ஸ் வரும். ஸோ பேதி சாப்பிட்றது, எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது, இந்த ரெண்டுமே வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் சர்வீசஸ். உங்கள் பாடிக்கு அது தேவை. தியானமும் பிறகு தீபமேற்றுதலும் லைட் அண்ட் சவுண்ட் தெரப்பி, இது வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியை வந்து எனர்ஜைஸ் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரங்கள். தியானம் ஹனுமானுடைய மந்திரம் அல்லது விநாயகருடைய மந்திரம், பிறகு தானம், ஸ்ரமதானம், ஹெல்பிங் டு அதர்ஸ், சர்வீசிங் டு அதர்ஸ், வஸ்திரதானம், அப்புறமேல அன்னதானம், இதெல்லாம் நீங்கள் மாதம் ஒரு தடவை முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு வாங்க. இப்படி பண்ணிட்டு வந்தாலே எந்த விதமான குறைவுகளுமின்றி சுபீட்சமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்களுக்காக. சுபம். வீட்டில் விளக்கேற்றுறது வாழ்க்கையில் விளக்கேற்றுற மாதிரி வாழ்க்கை தரம் உயரணும்னா விளக்கேற்ற எண்ணெயோட தரமும் தெய்வீகமாக இருக்கணும் இல்லையா? 108 வகை தெய்வீக மூலிகைகளோட 5 வகை அரிய எண்ணெய்களும் பசு நெய்யும் சேர்த்து சுப முகூர்த்தத்தில் தயாரிக்கப்பட்டது சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய். விளக்கேற்ற யோகமான எண்ணெய் சம்பிருதி மூலிகை தீப எண்ணெய் ஃபார் பாசிட்டிவ் எனர்ஜி. கஸ்டமர் கேர் +91998093033 +91767622112